ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த மூணு வார்த்தையை கண்டிப்பாக அடிக்கடி நம்ம காதில் கேட்டுகிட்டே இருப்போம் கேஜிஎஃப் இந்த படத்தை யாராலையும் மறக்கவே முடியாது இந்த படத்தோட ஹீரோ யஷ் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் வழிபட்ட ஃபோட்டோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வேகமாகவே பரவிட்டு வருது கன்னடத்தில் வெளியான முக்கின மவுசு அப்படிங்கிற படம் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் யஷ் தொடர்ந்து பல படங்களில் நடித்த இவர் ரூபா ஐயர் இயக்கிய சந்திரா மூலமா தமிழில் அறிமுகமானாரு இவர் நடித்த கேஜிஎஃப் படம் தமிழ் உள்பட அஞ்சு மொழிகளில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ஹிட் ஆனதுனால இந்தியா முழுசுமா அறியப்பட்டாரு நடிகர் யஷ் இதை அடுத்து இந்த படத்தோட ரெண்டாவது பாகத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு வராரு இதுவும் பேன் இந்தியா முறையில் அஞ்சு மொழிகளில் உருவாகிட்டு வருது முதல் பாகம் ஹிட் ஆனதுனால ரெண்டாவது பாகத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு நான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஃபஸ்ட்டு பாகத்தில் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது பாகத்தோடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் பிரசாந்த் நீல் இயக்கிற இந்த படத்தில் சஞ்சய் தத் அதீரா அப்படிங்கிறவங்க வில்லனாக நடிக்கிறாங்க புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த சஞ்சய் தத் இதோட ஷூட்டிங்கில் பங்கேற்பாரா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்துச்சு இந்த நிலையில் எதுலேருந்து குணமடைஞ்சு இதோட ஷூட்டிங்க்கு பங்கேற்றிருக்காரு இந்த படத்தோட ரவீனா டாண்டன் ரினிதி ஷெட்டி ஆனந்த் நாக் மாலவிகா அவினாஷ் உள்பட பல பேர் இதில் நடிக்கிறாங்க கொரோனா கட்டுப்பாடு தளர்வுகளுக்கு பின்னாடி இதோட ஷூட்டிங் கடந்த அக்டோபர் மாதம் மங்களூரில் திரும்பவும் ஸ்டார்ட் ஆச்சு இறுதி கட்ட படப்பிடிப்பு ஐதராபாத்தில் நடந்துகிட்டு வரதா சொல்கிறாங்க சமீபத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு இந்த நிலையில் இந்த படத்தோட டீசர் ஹீரோ யஷ் பிறந்தநாளான ஜனவரி எட்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு தயார் தயாரிப்பாளர் கார்த்திக் கவுடா கூறியிருக்காரு ரசிகர்கள் அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில நடிகர் யஷ் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்திருக்காரு அவரோட கர்நாடக மாநில துணை முதல்வர் அஸ்வந்த் நாராயணனும் வழிபட்டிருக்காங்க அந்த புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வேகமா பரவிட்டு வருது முதல் பாகத்துல பரபரப்பை ஏற்படுத்தின கேஜிஎஃப் ரெண்டாம் பாகத்திலையும் அதே பரபரப்போட நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க ஒரு கருத்தோட ஒரு கதைக்களத்தோட இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்ம ரசிகர் மனசுல இருந்தாலும் கண்டிப்பா எல்லாருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாதிரி இரண்டாம் பாகம் இருக்கும் இருக்கணும் தான் இப்போ நடிகர் யஷ் கோவிலுக்கு போய் தரிசனம் எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் படங்களுடைய படப்பிடிப்புகளுக்காக இருக்கட்டும் இல்லை திரைப்படங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயின்ஸ் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர ஃபோட்டோஸை அப்பப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிறத நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும் அதில் ஒரு பாணியாக தான் இப்போ நடிகர் யஷ் தன்னுடைய ஃபோட்டோவையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரெண்டாம் பாகத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதே எதிர்பார்ப்போட நம்மளும் காத்துக்கிட்டு இருப்போம் தொடர்ந்து இன்னும் பல அப்டேட்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க